தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. யாக்கோப்பு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 17. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய மாதத்தை காண நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்திலே எங்களை அற்புதமாய் வழிநடத்த எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கொடைகளை தருவதற்காக, நிறைவான வரங்களை தருவதற்காக, ஒளியின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய தந்தையிடம் இருந்து எங்களோடு கடந்து வந்து எல்லா வகையான பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதத்திலெல்லாம் எங்களை கண்மணி போல் எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தவறிய நேரத்திலும் கூட எங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் ஆழ்கடலில் எரிந்துவிட்டு எங்களை அன்பு செய்து மீண்டும் மீண்டுமாய் எங்களை தேற்றி வழிநடத்தியவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே உமை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய நேரத்திலே எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை எப்பொழுதும் அது பாதத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்தவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம். கடந்த மாதத்தில் எல்லாம் கடன் வாங்காதபடி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவரே விருந்துண்டு மகிழ நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமை துதிக்கின்றோம். கடந்த மாதத்திலே நோய் வாயில் விழுந்து விடாதபடி, துக்கத்தில் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே, சில நேரங்களில் கவலை வந்த நேரத்திலும் அவற்றை மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுத்தவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஒளியின் பிறப்பிடமாய் இருக்கக்கூட விண்ணக தந்தையிடம் கடந்து செல்லக்கூடிய அவருடைய குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. தகப்பனே, வாக்களித்த பரிசுத்த ஆவியின் கொடைகளை எங்களுக்கு தாரும் அப்பா. நீர் எங்களோடு வந்தால் போதும், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கடந்து வந்து விடுவார். தந்தை கடவுளும் எங்களோடு கடந்து வந்து விடுவார். நீங்கள் எல்லோருமே ஒரு நல்ல ஒரு ஆயராக மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்துவீர்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் திரு பாடல்கள் 23 அதிகாரம் 1 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறைவில்லை என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நீரே எனக்கு ஆயராகவும், நீரே எங்களுக்கு தலைவராகவும், நீரே எங்களுக்கு மெய்ப்பராகவும் இருக்கின்றீர். உம்மை தேடி நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவு வருவதில்லை. அவர்கள் நிறைவை பெற்றுக் கொள்வார்கள். நீர் நிலைகளை தேடி அலையும் மான்களைப் போல் நாங்கள் தேடி அலையக்கூடிய வேளையிலே எங்களுக்கு சுவையான நீர்களை கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் வந்த துயரங்களையும் வியாகுலங்களையும் நீர் எடுத்து மாற்றியிருக்கின்றீர் ஆண்டவரே. எங்களை யாரும் அரவணைக்க மாட்டார்களாம் என்று எண்ணிய நேரத்திலே நீர் எங்களை அரவணைத்து இருக்கின்றீர். எங்களுக்கு யாரும் ஆறுதல் கூற மாட்டார்களாம் என்று ஏங்கி தவித்த நாட்களிலே என் மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் கூறியவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பல வேளைகளில் அனாதை குழந்தைகளைப் போல அன்புக்காக ஏங்கிய நேரத்திலே நீர் எங்களை அன்பு செய்து நீர் எங்களுக்கு கட்டளையாக உமது முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் கடவுளை அன்பு செய்வாராக, உம்மை அன்பு செய்வதை போல் அடுத்தவர்களையும் அன்பு செய்வாயாக என்று வார்த்தைகளை கொடுத்தும் ஆண்டவரே எங்களுக்கு அன்பை கொடுத்தும் அதே அன்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே உமை துதிக்கின்றோம். ஆறுதலுக்காக ஏங்கிய நேரம் உண்டு தகப்பனே. எல்லா பக்கமும் நெருக்கப்பட்ட நேரத்திலே தேற்றுவார் யார் உண்டு என்று அலைந்த நேரத்திலே எங்களுடைய நெருக்கங்கள் நடுவில் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் ஆண்டவரே. எங்களுக்கு தேற்ற வாழனாக நீர் கடந்து வந்திருக்கின்றீர். அதற்காக உமை துதிக்கின்றோம். திரு பாடல்கள் 34:8 சொன்னதுபடி, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர்
காப்பாற்றுகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே உடைந்து உருமாறி இருக்கக்கூடிய எங்களுடைய நெஞ்சத்தை நைந்த நெஞ்சத்தை நீர் காப்பாற்றி இருக்கின்றீர். ஆண்டவரே நீரே எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். கொடுத்த மேன்மையின் ஆறுதலையும் அரவணைப்பையும் தக்க காலத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் எல்லா பக்கங்களும் நெருக்கங்கள் வரக்கூடிய வேளையிலே தாகத்தோடு உமை தேடி வந்து இருக்கிறோம் அப்பா. தந்தையே நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு நீர்நிலைகளுக்கு அழைத்து போகக்கூடிய மிருக ஜீவ வாசிகளைப் போல நீர் எங்களுக்கு மாற்றித்தர வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே நாங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியின் கொடைகளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். எனவே தகப்பனை திரு பாடல்கள் 33:19 சொன்னதுபடி அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் என்று சொல்லி ஆம் தகப்பனை பஞ்ச காலங்களிலும் எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம். எல்லா இடங்களிலும் அழிவு வந்த நேரங்களில் கூட கொள்ளை நோய்களில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் காப்பாற்றிய தெய்வம் நீர் அல்லவாம். ஆண்டவரே பஞ்ச காலத்திலும் வறுமையான காலங்களிலும் நீர் மட்டுமே எங்களை வாழ வைக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். திரு பாடல்கள் 37:19 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, எங்களுக்கு கேடு காலங்கள் வந்த பொழுதும் நாங்கள் இகழ்ச்சி அடைந்து போவதில்லை, பஞ்ச காலத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களை கைவிட்ட தெய்வம் அல்ல. ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாதபடி ஆண்டவரே எங்கள் நடுவிலும் குடும்பத்திலும் எழுப்புதலை கொடுத்து இருக்கின்றீர். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ எங்களுக்கு நல்லதொரு குடும்பத்தை கொடுத்து இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, வரக்கூடிய இந்த மாதத்திலும் கூட நீர் அதே போல் எங்களை வழிநடத்த போகின்றீர் என்று விசுவாசிக்கின்றோம். உம்மீது நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம் சுவாமி. யார் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சொந்தமாக பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவான வருமானங்களை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்திலே உம்முடைய அருளையும் ஆற்றலையும் பெற்று வழிநடப்பார்களாக. அவர்கள் அதை கொண்டு தன்னுடைய குடும்பம் வாழ்வித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே உமது பணிக்கும் கொடுத்து அவர்கள் நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே அவர்களுக்கு கூட இருக்கின்றீர் என்பதை நீர் அவர்களுக்கு வழிநடத்த வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எவ்வாறு சிறுவன் சாமுவேலை எழுப்பினீரோ, எவ்வாறு இறைவாக்கினர்களை எழுப்பினீர்களோ ஆண்டவரே, எவ்வாறு அரசர்களை எழுப்பினீரோ, எவ்வாறு நீதி தலைவர்களை நீர் எழுப்பி அவர்கள் வழியாக மக்கள் விளங்கும்படி செய்தீரோ, அதே போல் தகப்பனே இந்த நாளில் அதிகாலையில் என்னை எழுப்பி மக்களுக்காக ஜெபிக்க மக்களுக்கு ஆறுதலாய் இருக்க உமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எசையா 55:1 சொன்னதுபடி தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், என்னிடம் வாங்கி உண்ணுங்கள், நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரேன். தகப்பனே, எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எனவே உமை தேடி தாகத்தோடு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எசையா 58:11 சொன்னதுபடி வற்றாத நீரூற்றாய் நீர் இருப்பாய் என்று சொன்னீரேன். தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வற்றாத நீரூற்றாய் இருப்பார்களாக. இந்த மாதத்திலும் பிள்ளைகள் நோய் நொடியில் விழுந்து விடாதபடி, கொள்ளை நோய்க்கு ஆளாக்கப்படாதபடி ஆண்டவரே நீர் அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றேன். யோபுவை தாங்கிக் கொண்டது போல் யார் யாரெல்லாம் எனக்கு நோய் வந்திருக்கின்றது, கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவரும் வற்றாத நீரூற்றை போல் இருக்கும்படியாகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படியாகவும் நீர்
பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.